பிஜிடிஆர்பி தேர்வு எழுதுவதற்கும் விலங்கியல் தேர்வர்கள் அனைவருக்கும் விழுப்புரம் தலாமஸ் பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது பயிற்சி மையத்தின் மூலமாக விலங்கியல் தேர்வர்களுக்கு மட்டும் ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது மாதிரி தேர்வும் ஆன்லைன் வழியாக நடைபெற்று வருகிறது பல்வேறு தனியார் பள்ளிகளிலும் தனியார் வேலைகளிலும் ஈடுபட்டுள்ள விலங்கியல் தேர்வர்களுக்கு நமது பயிற்சி மையம் ஒரு வரப்பிரச வரப்பிரசாதமாக உள்ளது அந்த ஆன்லைன் வகுப்புகளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மேலே உள்ள தொலைபேசி நேருக்கு தொடர்பு கொண்டு மேற்படி பல விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் தற்பொழுது இன்றைய ஆன்லைன் வகுப்பில் பாடம் ஒம்பது என்வராமெண்டல் பயாலஜி என்று சொல்லக்கூடிய பாடத்தில் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் உயிரினங்களின் பழக்க வழக்கங்கள் அனிமல் பிஹேவியர் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க லெசனுக்கு போயிடலாம் இதை நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர்னால் அனிமலில் என்னென்ன வகையான பிஹேவியர் பேட்டர்ன் இருக்குது அது ஒவ்வொரு ஏபயோட்டிக் ஃபேக்டர் ஏபயோட்டிக் ஃபேக்டர் மீன்ஸ் என்ன அப்படின்னா டெம்ப்ரேச்சர் லைட் இது போன்ற சில காரணிகளுக்கு அனிமல்ஸை வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் பேட்டன் ஆஃப் பிஹேவியர் அப்போ பிஹேவியர்னால் என்னங்கிறத பாருங்கள் ரெஸ்பான்ஸ் ஆஃப் அனிமல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் அனிமல் அண்ட் பிளான்ட் டு த பர்டிகுலர் ஸ்டுமிலஸ் இன் ஆர்டர் டு அச்சீவ் சம் டெஃபினட் பர்பஸ் கோல் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பிளான்ட் அண்ட் அனிமலுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது ஒரு பர்டிகுலர் ஸ்டுமிலஸ் நம்ம கொடுக்கும்போது ஒரு தூண்டலை கொடுக்கும்பொழுது பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் ஒரு தூண்டலை கொடுக்கும்போது அந்த தூண்டலுக்கு ஏற்ப எப்படி அந்த பிளான்ட் அண்ட் அனிமல் வந்து எதிர் செயல் புரிகிறது எப்படி அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் படிக்க போகிறோம் அதை தான் பிஹேவியர்னு சொல்கிறோம் அந்த ரெஸ்பான்ஸ் எதுக்காக பண்ணணுன்னா அது ஏதோ ஒரு பர்பஸுக்காக தான் பண்ணும் ஒருவேளை நம்ம கொடுக்குற தூண்டல் அதுக்கு பிடிச்சிருக்கலாம் அல்லது நம்ம கொடுக்குற தூண்டல் பிடிக்காமல் இருக்கலாம் அல்லது தூண்டலின் மூலமாக வேறு ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு நினைக்கலாம் அது போன்ற ஒரு செயல்பாடுகளுக்காக அதில் வந்து அனிமலில் இந்த பிஹேவியர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பிஹேவியர் பேட்டனை பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு வந்து ஈத்தாலஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஈத்தாலஜி ஸ்டெடி ஆஃப் பிஹேவியர் ஆஃப் அனிமல் ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் பேட்டர்ன் ஆஃப் அனிமல் தட் இஸ் கால்டு ஈத்தாலஜி ஈத்தாலஜின்னு சொல்கிறாங்க அதாவது விலங்குகளின் பழக்க வழக்கங்களை பற்றி படிக்கும் ஒரு அறிவியல் பிரிவு ஈத்தாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஈத்தாலஜி அப்படிங்கிற ஃபீல்டில் பயோனியர் யார் முன்னோடி யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் இவர் தான் வந்து இந்த பிஹேவியர் பேட்டனை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறது இது முக்கியமான ஒரு பாண்டி தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் சரி பிஹேவியர் பேட்டர்னில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாருங்கள் அதாவது டைப்டு பிஹேவியர்னு ஒன்று இருக்குது ஸ்டீரியோ டைப்டு பிஹேவியர் ஸ்டீரியோ டைப்டு பிஹேவியர்னால் ஒரு அனிமலோ அல்லது பிளான்ட்டுக்கோ சேம் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இன் ஹோல் லைஃப் அதனுடைய வாழ்நாள் முழுக்க ஒரே மாதிரியான எதிர்வினையை செய்யும் அப்போ சேம் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் டு த பர்டிகுலர் ஸ்டிமுலஸ் இன் ஹோல் லைஃப் ஆஃப் அனிமல் ஆர் பிளான்ட் தட் இஸ் கால்டு ஸ்டீரியோடைப்டு பிஹேவியர்னு சொல்கிறோம் அப்போ அந்த வாழ்க்கை முழுவதும் அந்த உயிரினுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு குறிப்பிட்ட தூண்டலை கொடுக்கும்போது அது வந்து ஒரே வகையான ரெஸ்பான்ஸ் தான் வாழ்க்கை முழுவதும் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து லோயர் ஆர்கனைஸ் நடக்குது இப்போ இந்த ஸ்டீரியோ டைபுடு பிஹேவியர் அப்படிங்கிறது எந்த ஆர்கனைஸில் நடக்குதுன்னா லோயர் ஆர்கனைஸில் நடக்குது ஸ்டீரியோ டைப் ஸ்டியரிங்னு சொல்கிறோம் ஸ்டியரிங்னா ஒரு வட்டமாக இருக்குது வ வடச்சி வளைச்சி அதிலே தான் வட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது புதுசாக இன்னொரு இடத்துக்கு போகாது ஸ்டியரிங் ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் அதை மீன் பண்ணிக்கிங்க அதுதான் ஸ்டீரியோ டைப்டு பிஹேவியர்னு நம்ம சொல்கிறது அப்போ சேம் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இன் ஹோல் லைஃப்பில் இருந்துச்சுன்னா அந்த வகையான பழக்க வழக்கங்களுக்கு பேர் ஸ்டீரியோ டைப்டு பிஹேவியர் அப்படின்னு பேர் இந்த பிஹேவியருக்கு இன்போர்ன் பிஹேவியர் அல்லது இன்னேட் பிஹேவியர் அல்லது இன்ஹெரிட்டட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஸ்டீரியோ டைப்டு பிஹேவியர் இஸ் அதர்வைஸ் கால்டு இன்போன் பிஹேவியர் அல்லது இன்னேட் பிஹேவியர் அல்லது இன்ஹெரிட்டட் பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்போன்னால் பிறக்கும் போதே அந்த பிஹேவியர் கூடவே வரும் இன்னேட்டுன்னா அதான் இயல்பாக வர்றது இன்ஹெரிட்டட்னா அடுத்தது அது வந்த அந்த பிஹேவியர் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இயல்பாகவே கடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ஸ்டீரியோ டைப்படு பிஹேவியர் அதுக்கு என்னென்ன பேர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸு சரி இதில் வந்து மொத்தம் ஃபைவ் டைப்ஸ் இருக்குங்க இந்த ஸ்டீரியோ டைப்படு பிஹேவியரில் ஐந்து டைப்ஸ் இருக்குது ஐந்து வகைகள் இருக்குது அந்த ஐந்து வகைகள் என்னென்னு பார்க்கும் ஃபஸ்ட்டு வந்து ட்ரோபிசம் ரோபிசம்னா என்ன அப்படின்னா ஒரு ஆர்கானிசத்தோடைய ஏதாச்சும் ஒரு பார்ட் ஆர்கானிசம் மீன்ஸ் அது பிளான்ட்டாக இருக்கலாம் அனிமலாக இருக்கலாம் பிளான்ட்டாக இருந்தாலும் அனிமலாக இருந்தாலும் அந்த ஹோல் பாடியும் மூவ் ஆகாமல் ஒன்லி பார்ட் ஆஃப் ஆர்கானிசம் ஒன்லி பார்ட் ஆஃப் ஆர்கானிசம் மூவ்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு த பர்டிகுலர் ஸ்டுமிலர்ஸ் அப்போ ஒரு குறிப்பிட்ட தூண்டலை கொடுக்கும்பொழுது அந்த பிளான்ட்டு அல்லது அனிமலுடைய ஏதாச்சும் உடம்புல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பகுதி மட்டும் அந்த தூண்டலுக்கு ஏற்ப வினை புரியும் அதுதான் ட்ரோபிசம்னு சொல்கிறது இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா அகஸ்டின் டி காண்டோல் எயிட்டீன் தேர்ட்டி டூவில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அகஸ்டின் டி காண்டோல் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ண இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு முக்கியமாக கேட்பாங்க பார்த்துக்குங்க இது ஒரு மார்க் கொஸ்ட்னு சரி ட்ரோபிசம்னு சொன்னால் அப்போ உயிரினத்தினுடைய ஏதாவது ஒரு பகுதி மட்டும் புரியும் பதில் வினை புரியும் அதுதான் வந்து ட்ரோபிசம்னு சொல்கிறது இதில் நிறையா டைப்ஸ் இருக்குது போட்டோ ட்ரோபிசம்னு ஒன்று இருக்குது போட்டோ ட்ரோபிசம் போட்டோட்ரோபிசம்னா என்னென்னு பார்ப்போம் அப்போ போட்டோன்னா நமக்கு தெரியும் போட்டோன்னா என்ன ஒளி போட்டோன்னா ஒளி ட்ரோபிசம்னா என்ன பார்ட் ஆஃப் ஆர்கானிசம் மூவ்ஸ் அப்போ ஆர்கானிசினுடைய ஏதாவது ஒரு பகுதி மட்டும் மூவ் ஆகிறது அதுதான் போட்டோட்ரோபிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறது அப்போட்டோட்ரோபிசம்னா என்ன அப்படின்னா அதாவது லைட் போட்டோன்னா ஒளி அப்போ ஒளியை காட்டும்போது அந்த ஒளியை நோக்கி தாவரங்களோ அல்லது விலங்கினங்களோ நகரும் அப்போ ஒளியை நோக்கி நகரும் அப்போ பார்ட் ஆஃப் ஆர்கானிசம் மூவ்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு த லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மூவ் ரெஸ்பான்ஸ் டு த லைட் அதாவது அந்த போட்டோட்ரோபிசம்னா ஒலிக்கேற்ப தாவரங்கள் அல்லது விலங்கினங்களுடைய பதில் செயல் அதுதான் போட்டோட்ரோபிசம்னு சொல்கிறோம் அப்போ ஒளியை லைட்டை காமிக்கும்போது சில விலங்கினங்களை என்ன பண்ணும் லைட்டை விரும்பி லைட்டை நோக்கி நகரும் மூவ் டுவார்ட்ஸ் த லைட் சில விலங்கினங்கள் வந்து லைட்டு பிடிக்காது அப்போ என்ன பண்ணோம் த அனிமல் மூவ் அவே ஃப்ரம் த லைட் அப்போ லைட்லேருந்து விலகி சொல்லும் அப்போ அந்த போட்டோட்ரோபிஸில் நிறையா ரெண்டு டைப் இருக்கு பாருங்க பாசிட்டிவ் போட்டோட்ரைப்ஸ் போட்டோட்ரோபிசம் நெகட்டிவ் போட்டோட்ரோபிசம் பாசிட்டிவ் போட்டோட்ரோபிசன்னா லைட்டை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்குது அந்த அனிமல் அப்போ மூவ் டுவார்ட்ஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட் லைட்டு எங்கே எரியுதோ அந்த லைட்டை நோக்கி அனிமல் என்ன செய்ய மூவ் ஆகும் அப்படி மூவ் ஆனிச்சுனா அந்த நிகழ்ச்சிக்கு பேர் பாசிட்டிவ் போட்டோட்ரோபிசம்னு பேர் எக்ஸாம்பிள் மூமெண்ட் ஆஃப் ஃப்ளாஜெல்லம் ஆஃப் யூக்ளினா அப்போ யூக்ளினாவில் யூக்ளினா தெரியும் ஒரு ஆர்கானிசம் யூக்ளினாவில் ஃப்ளாஜெல்லம் இருக்கும் இல்லையா ஃப்ளாஜெல்லம்ங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் ஆர்கானிசம் யூக்ளினாவோடய ஒரு பார்ட் அப்போ லைட்டு எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஜெல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்குமா அப்போ நெகட்டிவ் போட்டோட்ரோபிசன்னா லைட்டு பிடிக்காது அப்போ மூமெண்ட் ஆஃப் அனிமல் அவே ஃப்ரம் த சோர்ஸ் ஆஃப் லைட் இருந்து விலகிச் செல்லும் அப்போது ஒரு இடத்துல வெளிச்சம் அதிகமாக இருக்குன்னா அந்த வெளிச்சத்தில் அந்த அனிமல் வந்து இருக்காது வெளிச்சத்தை நோக்கி இருந்து விலகி இருட்டை நோக்கி போகும் அதான் மூமெண்ட் அவே ஃப்ரம் த சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு பேர் நெகட்டிவ் போட்டோட்ரோபிசம்னு பேர் ஒலியிலேருந்து விலகி சென்றால் அதுக்கு பேர் நெகட்டிவ் போட்டோட்ரோபிசம் ஒளியை நோக்கி சென்றால் அதுக்கு பேர் பாசிட்டிவ் போட்டோட்ரோபிசம் இப்போ நெகட்டிவ் போர்ட்டோட்ரோபிஸ்க்கு எடுத்துக்க பாருங்கள் மூமெண்ட் ஆஃப் டியூபிகோலஸ் ஓம்னு சொல்கிறாங்க அனலிட் ஓம் அது டியூபிகோலஸ்ங்கிறது அனலிடா வகை புழுக்கள் அது வந்து லைட்டை நோக்கி போகாது லைட் எரிஞ்சிதுன்னா அது வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருட்டை நோக்கி தான் நகரும் அதை நெகட்டிவ் போர்ட்டோட்ரோபிசம்னு சொல்கிறது அடுத்து ஜியோட்ரோபிசம் பாருங்கள் ஜியோட்ரோபிசம் ஜியோட்ரோபிசம்னா பார்ட் ஆஃப் ஆர்கானிசம் மூவ் இன் ரெஸ்பான்ஸ் டு த கிராவிட்டி கிராவிட்டின்னா என்ன புவியீர்ப்பு விசைன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த புவியீர்ப்பு விசைக்கு அந்த அதை நோக்கி ஆர்கானிசம் மூவ் ஆகும் உதாரணத்துக்கு இப்போ பிளான்னுடைய ரூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க தாவரத்தினுடைய வேர் வேர் வந்து கீழே தானே வளர்ந்துக்கிட்டே போயிட்டு போயிட்டுருக்கு அப்போ கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தானே வளர்ந்துட்டு போயிட்டு இருக்குது அதுக்கு பிறகு தான் ஜியோட்ரோபிசம் அதுக்கு பேர் ஜியோட்ரோபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்துங்க ஜியோட்ரோபிசம் சரி அடுத்தது டாக்ஸிஸ் டாக்ஸிஸ்னால் என்ன பாருங்கள் டாக்ஸிஸ் அடுத்தது ரெண்டாவது டைப்ஸ் இப்போ ட்ரோபிசம்ங்கிறது ஃபஸ்ட்டு டைப்பை பார்த்தோம் அதில் பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் ஒன்று அடுத்தது டாக்ஸிஸ் டாக்ஸிஸ்னால் டைரக்டட் ஓரியன்டேஷன் மூமெண்ட் ஆஃப் மோட்டல் ஆர்கானிசம் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டுமிலஸ் ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு ஏற்ற மாதிரி அனிமல் வந்து மூவ் ஆகிறது மோட்டைல் ஆர்கானிசம் இயங்கக்கூடிய அனிமல் வந்து மூவ் ஹோல் அனிமலும் என்ன செய்கிறது மூவ் ஆகிறது அதுக்கு பேர் டாக்ஸிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது மோட்டைல அங்கே முன்னே வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஆர்கானிசம்னு சொல்கிறோம் ஆர்கானிசனோட ஒரு பகுதி தான் ட்ரோப்பிசம் இங்கே வந்து மோட்டையில் ஆர்கனைசம்னால் ஒரு உயிரினமே மூவ் ஆகும் தான் நம்ம டாக்ஸிஸ்ன்னு நம்ம சொல்கிறது இதில் ரெண்டு வகை இருக்குது பாசிட்டிவ் போட்டோடாக்சிஸ் நெக்கட்டிவ் போட்டோடாக்சிஸ் அதே தான் போட்டோன்னா ஒலி அப்போ மூமெண்ட் டுவார்ட்ஸ் த ஸ்டுமிலஸ் அதாவது ஸ்டுமிலஸ்னால் என்ன ஸ்டுமிலஸ் இந்த இடத்துல போட்டோன்னா ஒலி அப்போ ஒலியை நோக்கி அந்த அனிமலே என்ன பண்ணும் மூவ் ஆகும் நகரும் எடுத்துக்காட்டு யூக்லினா ரானாட்ரா அங்கே அங்கே ட்ரோபிசம்னு படித்தோம் இங்கே டாக்ஸிஸ்னு படிக்கிறோம் வேறு ஒன்றுமே கிடையாது டிஃப்ரெண்ட் வேறு எதுவுமே கிடையாது இந்த இடத்துல நெகட்டிவ் போட்டோ ட்ராக்ஸ் போட்டோ டாக்ஸிஸ்னால் மூமெண்ட் அவே ஃப்ரம் த லைட் எக்ஸாம்பிள் வந்து பிளனேரியன் எர்த்துவோம் கோபி போர்ட்ஸ் இதெல்லாம் பாருங்கள் பிளனேரியன் எர்த்துவோம் கோபி போர்ட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா லைட்டில் இருந்து விலகி செல்லும் இதெல்லாம் பிளனேரியன் எர்த்துவோம் அப்புறம் வந்து கோபி போர்ட்ஸ் லைட்டு பிடிக்காது அப்போ லைட்டில் இருந்து விலகி சொல்லணும் அதனால் நெகட்டிவ் போட்டோ டாக்ஸிஸ்க்கு எக்ஸாம்பிள் டாக்ஸிஸ்னால் ஹோல் ஆர்கானிசமே மூவ் ஆகிறது சரி அடுத்தது டாக்ஸிஸ் பாருங்கள் தெர்மோ டாக்ஸிஸ் பாருங்கள் டாக்ஸிஸ்னால் தெர்மோன்னா டெம்ப்ரேச்சர் மூமெண்ட் ஆஃப் அனிமல் இன் ரெஸ்பான்ஸ் டு த ட டெம்ப்ரேச்சர் அப்போ வெப்பம் இருக்குது பார்த்தீங்களா வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆர்கானிசம் வந்து செயல் வினை அதுக்கு பேர் தான் தெர்மோடாக்சிஸ்ன்னு நம்ம சொல்கிறது அடுத்து போட்டோ டாக்ஸிஸ் தான் சொல்லிட்டேன் ரெஸ்பான்ஸ் டு த லைட் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி வினை புரியறது அடுத்து திக்மோ டாக்சிஸ் மூமெண்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு த டச் இப்போ நம்ம டச் பண்ணுறோம் ஒரு வைப்ரேஷன் அல்லது டச் அல்லது ஏதோ ஒன்று அப்போ ஒரு உணர்வு தொடு உணர்வு ஏற்படும் போது அதுக்கேற்ற மாதிரி அனிமல் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் அதுக்கு பேர் திக்மோ டாக்ஸிஸ் அப்படின்னு பேர் திக்மோ டாக்ஸிஸ் அடுத்து டாக்ஸிஸ் பாருங்கள் மூவ்மெண்ட் என் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டுமிலஸ் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்கிறாங்க கிராவிட்டி இருக்கு இல்லையா கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் அதை சொல்கிறோம் கிராவிட்டி புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ற மாதிரி சில ஆர்கானிசங்களுடைய ஆர்கானிசமே மூவ் ஆகும் அதுதான் டாக்ஸிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது அடுத்து ரியோடாக்சிஸ் மூவ்மெண்ட் ரெஸ்பான்ஸ் டு த வாட்டர் கரண்ட் இப்போ அக்வாட்டிக் ஆர்கானைஸெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடத்துல லோட்டிக் வாட்டர்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிற தண்ணியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இருந்து வாட்டர் கரண்ட் கரண்ட்டு ஃபார்ம் ஆகும் வாட்டர் கரண்ட்னா நீர் சுழற்சி அப்போ நீர் சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி சில அனிமலை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் எப்படின்னா அப்போ எப்பயுமே நீர் சுழந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த ஏரியாவில் சில அனிமல் வாழ்கிறதுக்கு விரும்பும் புரியுதா அப்போ இதை வந்து பாசிட்டிவ் ரியோடாக்சிஸ்ன்னு நம்ம சொல்கிறது நெகட்டிவ் ரியோடாக்சிஸ்ன்னா இப்போ எந்த இடத்துல நீர் சுழற்சி அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல அனிமல் இருக்கிறதுக்கு விரும்பாது அப்போ நீர் சுழற்சி இல்லாத இடத்துக்கு அனிமல் மூவ் ஆகும் அதுக்கு பேர் நெகட்டிவ் ரியோ டாக்ஸிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் கால்வனோ டாக்ஸிஸ்னு ஒன்று இருக்குது மூமெண்ட் ரெஸ்பான்ஸ் டு த எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு அனிமலை ரிசர்ச் பண்ணுவாங்க அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எலெக்ட்ரிக் கரண்ட்டு எங்கே இருக்குதோ அங்கேருந்து சில அனிமலை விலகி செல்லும் அப்படி இல்லைன்னா அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை நோக்கி சில அனிமல் வந்து மூவ் ஆகும் அதுக்கு பேர் கால்வனோ டாக்ஸிஸ் அப்படின்னு பேர் அடுத்தது மூணாவது டைப் வரும் ஃபஸ்ட்டு டைப்பு ட்ரோபிசம் சொன்னோம் ரெண்டாவது டைப் வந்து டாக்ஸிஸ் சொன்னோம் மூணாவது டைப் வந்து கைனசிஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம் கைனசிஸ் கைனட்டி கைனட்டி ஹோண்டான்னு சொல்கிறோம் இல்லையா ஹோண்டானா என்ன அது ஒரு வண்டி ஸ்பீடாக போகும் அப்போ கைனசிஸ்னால் ஸ்பீடு வேறு ஒன்றும் கிடையாது இது ஆர்டனரி இங்கிலீஷ் இங்கிலீஷ் டேர்ம் தான் அப்போ ஸ்பீடு ஆர் வெலாசிட்டி ஆஃப் லோக்கோ மோஷன் ஆஃப் ஆர்கானிசம் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஸ்டுமிலஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஒரு ஸ்டுமிலஸை கொடுக்கும்போது அனிமல் எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது அதைத்தான் நம்ம கைனசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஓகேவா அப்போ வெலாசிட்டி ஆஃப் லோக்கோமோஷன் அல்லது ஸ்பீட் ஆஃப் லோக்கோமோஷன் ஆஃப் ஆர்கானிசம் இப்போ அந்த ஆர்கானிசத்தினுடைய ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் கைனசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது இப்போ பாருங்க கைனசிஸில் நிறைய டைப் இருக்குது போட்டோ கைனசிஸ் பாருங்கள் போட்டோ கைனசிஸ்னால் என்ன அப்போ போட்டோன்னா ஒளி கைனசிஸ்ன்னு ஸ்பீடு ஸ்பீட் ஆஃப் ஆர்கானிசம் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை லைட் ஸ்டுமிலஸ் அப்போ லைட் ஸ்டுமிலஸ் கொடுக்கும்போது அந்த ஆர்கானிசம் என்ன ஸ்பீடில் போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் போட்டோ கைனசிஸ் ஓகேவா அது தெரிஞ்சுக்கிங்க இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க லார்வா லார்வா ஆஃப் மசில்ஸ் க்ராப் பின்னோத்திரஸ் கிராப்னுடைய லார்வா பின்னோத்திரஸ்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த பின்னோத்திரஸ் வந்து மூவ் ஃபாஸ்டர்னு சொல்கிறாங்க எப்போ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்னா வென் த எக்ஸ்போஸ்டு டு லைட் அப்போ லைட்டை எக்ஸ்போஸ் பண்ணும்போது லைட்டை காமிச்சுன்னு வச்சு வெளிச்சத்தை காமிக்கும்போது அந்த லார்வா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி லோக்கஸ்ட்டு அப்புறம் மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ளைஸ் ஃப்ளைஸ் லைஸ் கிடையாது இது ஃப்ளைஸ் மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ளைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளிச்சம் இப்போ கால ரெய்னிங் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லைட்டு போட்டோம்னா நிறைய பூச்சிலாம் அந்த லைட்டுக்கிட்ட வந்து வந்து உழுந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த லைட்டை நோக்கி போகுது ஸ்பீடாக ஓடி வருது அதான் மூமெண்ட் ஆஃப் ஃப்ளைஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிள் போட்டோகைனசுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்க அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா ரெஃப்ளக்சஸ் நாலாவது வந்து ரெஃப்ளக்சஸ் ஃபஸ்ட்டு வந்து ட்ரோபிசம் ரெண்டாவது வந்து என்ன சொன்னோம் டாக்ஸிஸ் மூணாவது வந்து கைனசிஸ் நாலாவது ரெஃப்ளக்சஸ் ரெஃப்ளக்சஸ்னால் நம்மளுடைய பாடி பார்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுது ரெஃப்ளக்ஸ் அனிச்சை செயல்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ரெஸ்பான்ஸ் ஆஃப் பார்ட் ஆஃப் த பாடி இதுவும் பார்த்தோன்னா ஒரு இப்போ அனிமலுடைய பார்ட் ஆஃப் ஒரு குறிப்பிட்ட உறுப்பு வந்து அதில் ரெஸ்பான்ஸ் பண்ணும் அதுதான் நம்ம வந்து ரெஃப்ளக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ரெஃப்ளக்சஸில் ரெண்டு வகை இருக்குது அதில் பிறகு ரெண்டு வகை இருக்குது ரெஃப் ரெஃப்ளெக்ஸஸில் ஒன்னு வந்து டோனிக் ரெஃப்ளக்சஸ் ஒன்று வந்து டோனிக் ரெஃப்ளக்சஸ் பாருங்க டோனிக் ரெஃப்ளக்சஸ் டோனிக் ரெஃப்ளக்சஸ் ஒன்னு இருக்கு அடுத்தது பேசிக் ஒன்று ஒன்னு இருக்கு பாருங்க ரெஃப்ளக்சஸ் பேசிக் ரெஃப்ளக்சஸ் ஸ்டோனிக் ரெஃப்ளக்சஸ்னால் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் அந்த செயலை ஸ்லோவாக நடக்கும் லாங் லாஸ்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்னா ரொம்ப நேரம் நடக்கும் கொஞ்சம் லென்த்தியாக நடக்கும் ஸ்லோவாக நடக்கும் ஸ்லோவனால் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் பட்டு அந்த கொஞ்சம் லென்த்தியாக நடக்கும் லென்த்தியானா லாங் லாஸ்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்னால் சீக்கிரம் முடியாது இந்த செயல் அதான்னு சொல்கிறாங்க அப்போ இதுதான் டோனிக் ரெஃப்ளக்ஸன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது மாதிரி நடக்கிற அந்த செயல் வந்து நமக்கு வந்து மஸ்குலார் டோனை மெயின்டைன் பண்ணும் அப்புறம் பாய்ச்சர் ஈக்குலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணும் மஸ்குலார் டோன்னா டோன்னால் ப்ரெஷர் மஸிலில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் தசையில் எப்பயுமே ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் அது தான் நம்ம வந்து மஸ்குலார் டோன்னு சொல்கிறோம் அப்போ தசையில் ப்ரெஷர் இருந்தால் தான் நமக்கு கை ஸ்டிஃபாக இருக்கும் கை கால் மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃபாக இருக்கும் ப்ரெஷர் சுத்தமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கையை வளவலன்னு போயிடும் அப்போ கையை வந்து யாராவது தூக்கினா கூட நமக்கு தெரியாது அப்போ ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அப்போ கையை யாராவது டச் பண்ணும்போதோ அல்லது கையை தூக்கும்போதோ அல்லது கையில் ஏதாவது உயரும்பொழுதோ நமக்கு வந்து தெரியும் அந்த மசில்ஸில் டோனே இல்லைன்னா சுத்தமாக தெரியாது அப்போ யாருக்கு மசில் டோன் சுத்தமாக இருக்காதுன்னா இறந்து போனாங்க இல்லையா அவங்களுக்கு மசில் டோனுங்கிறதே இருக்காது பாய்ச்சர் ஈக்குலிபரின்னா நேராக உக்காடுறது புரியுதா நிலைமை நடுநிலைமைன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ வந்து சமநிலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் பாஸ்டர் ஈக்குலிபரியும் இதெல்லாமே மெயின்டைன் பண்ணுறது எதுன்னா டோனிக் ரெஃப்ளாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பேசிக் ரெஃப்ளாக்ஸ் பாருங்கள் ரேப்பிட் அண்டு ஷார்ட் லைவ் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க ரேப்பிட் அண்டு ஷார்ட் லைவ்வுட் அட்ஜஸ்ட்மெண்ட் அது வேகமாக நடக்கும் சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும் அதுதான் ரேப்பிட் அண்டு ஷார்ட் லைவ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது தெரிஞ்சுக்கிற பேசிக்கனா என்ன டோனிக்குனா என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்னீசிங் தும்ட்றோம் இல்லையா அது காஃபிங் விங்கிங் ஆஃப் ஐஸ் கண் சிமிட்றோம் இல்லையா இது எல்லாமே பேசிக்கிற ஃப்ளெக்ஸஸுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி அடுத்தது நாலாவது டைப் முடிஞ்சிச்சா அடுத்தது அஞ்சாவது டைப்பு லேர்னிங் பிஹேவியர் பாருங்கள் லேர்னிங் பிஹேவியர்னால் அதாவது லேர்ன்னா என்ன கற்றுக்கிறது தானே

எந்த ஒரு செயலை செய்யும்போது இது இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா ஏற்கனவே இப்படி செஞ்சுருப்போமே அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஒரு வந்து ஒரு பிஹேவியர் உருவாகும் அந்த பிஹேவியர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் லாஸ்ட் ஆகிடும் கொஞ்ச நேரத்தில் அது என்ன பண்ணும் மறைஞ்சி போயிடும் அப்போ ரேதா தான் பர்மனன்ட் சேஞ்ச் அது பர்மனண்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஃபர்கட்டிங் அக்கர் இன் லேண்ட் ஃபிகேவர் நம்ம கற்றுக்கிறோம்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம்ல கற்றுக்கிறதுக்கு கற்றுக்குறோம் கற்றுக்கிட்டது உடனே பர்மனெண்டாக ஒருத்தவங்க மைண்டில் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது திடீர்னு மறந்து போயிடும் ஏன்னா அதான் நம்ம கூட சைக்காலஜியில் படிப்போம் நினைவும் மறதியும் அப்படின்னு ஒரு டாபிக் படிப்போம் ஃபர்கட்டிங் அண்ட் மெமரி அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா அப்போ மாதிரி வந்து நம்ம எது கற்றுக்கிட்டாலும் அது வந்து என்ன பண்ணும் ஃபர்கட்டு கண்டிஷனுக்கு வரும் நீங்கள் அதனால் படித்தது மறந்து போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் பயப்பட விலை ஃபர்கட்டிங்கிறது ஒரு இயல்பான ஒன்று தான் அப்போ எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா படித்ததை திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ ஏற்கனவே சேவான ஃபைல்லே போய் திரும்ப திரும்ப சேவ் ஆகும்போது நமக்கு வந்து மெமரி கூடிக்கிட்டே போகும் அப்போ ஃபர்கட்டிங்கிறது ரொம்ப நாள் ஆகும் அந்த செயல் வந்து இப்போ நமக்கு பர்த்டே மறக்குமா மறக்காது நமக்கு வெட்டிங் டே மறக்குமா மறக்காது நம்ம அப்பா அம்மாவை மறக்குமா மறக்காது ஏன் ஃபர்கட்டிங்னா எல்லாத்துக்கும் ஒன்று தானே ஏன் இதெல்லாம் மறக்க மாட்டேங்குது இதெல்லாம் டெய்லியும் நம்ம நினைக்கிற விஷயம் டெய்லியும் பார்க்குற விஷயம் அப்போ அதை வந்து பர்மனண்ட் மெமரிக்கு போயிடுது நம்ம மூளையில் பர்மனன்ட் மெமரிக்கு போயிடுது அதெல்லாம் மறக்காது அதெல்லாம் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி பார்க்கணும் திரும்ப திரும்ப படிக்கணும் படிக்கும்போது அது வந்து பர்மனண்ட்டாக நம்ம பிரெயினில் போய் தங்கும் அப்போ லேர்னிங் பிஹேவியருங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு லேர்ன் பண்ணிக்கிறது இது வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பர்மனண்ட் சேஞ்சு இதை கொடுக்காது அப்படிங்கிறாங்க ஏன் பர்மனண்ட்டாக இருக்காது அப்படின்னா மறந்து போயிடும் ஃபர்கெட்டிங் அக்கார் இன் லேண்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நிறைய டைப் இருக்குது ஹேபிச்சுவேஷன் இருக்குது ஹேபிச்சுவேஷன் என்ன பார்த்திங்கன்னா வென் அனிமல் இஸ் ரிப்பீட்டட்லி எக்ஸ்போச்டு டு த ஸ்டுமிலஸ் த அனிமல் கிராஜுவலி நெக்லக்ட் இட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டுமிலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு ஸ்டுமிலஸை கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த அனிமல் ரெஸ்பான்ஸ் வேகமாக இருக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணும் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும் அப்போ அந்த ஸ்டிமுலஸுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ அதே ஸ்டிமுலஸை ரிப்பீட்டட்லி திரும்ப திரும்ப நம்ம கொடுத்துட்டே இருக்கணும்னா கிராஜுவலாக அந்த அனிமலை என்ன பண்ணும் அந்த ரெஸ்பான்ஸை பண்ணாது அந்த ஸ்டிமுலஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது அனிமல் அப்போ நெக்லெக்ட் பண்ணும் அது அதுதான் வந்து ஹேபிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா அசோசியேட்டர் லேர்னிங் பிஹேவியர்னு சொல்கிறேன் பாருங்கள் அசோசியேட்டட் லேர்னிங் பிஹேவியர் அல்லது கண்டிஷ்னல் ரெஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இது ஒரு வகையான பிஹேவியர்னு சொல்கிறோம் இது வந்து என்ன அப்படின்னா பாவ்லோ இருக்கார் இல்லையா பாவ்லோ பாவ்லோ ஒரு தியரி சொல்லியிருக்கார் கண்டிஷனல் ரெஃப்ளக்ஸ் தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவர் வந்து டாகை வச்சு ஒரு டாக் இருக்குது பார்த்தீங்கன்னா நாயை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு அதான் பாவ்லோ ஹங்கரி டாக் சலைவேட்டட் எப்படின்னா அது வேற ஒன்றும் கிடையாது இது என்ன சொல்கிறார் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா அசோசியேட்டட் லேர்னிங் பிஹேவியர் அல்லது கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸ் அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா பாவ்லோ ரஷ்யன் ஒரு பாவ்லோ பாவ்லோரு அவர் வந்து டாக் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு நல்லா கேட்டுங்க டாக் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ டாகுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு மட்டன் பீஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் மட்டன் பீஸுங்கிறது ஒரு ஸ்டிமிலஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க ஒரு மட்டன் பீஸுங்கிறது ஒரு ஸ்டிமிலஸ் அந்த ஸ்டிமிலஸை கொடுக்கும்போது அந்த டாக்குக்கு சலைவேஷன் ஆகுது அதாவது உமிநீர் சுரக்குது உமி நீர் சுரத்தல் அப்படிங்கிறது ஒரு ரெஸ்பான்ஸ் ஓகேவா அப்போ ஸ்டிமிலஸ்ஸுங்கிறது மட்டன் பீஸ் ரெஸ்பான்ஸுங்கிறது சலைவாக ஃபார்ம் ஆகுறது அப்போ இது மாதிரி கண்டினியூவாக ஒரு டூ டைம்ஸ் பண்ணுற டூ டைம் அல்லது ஒன் வீக் பண்ணுறாரு மட்டன் பீஸை காமிச்சோடனே அந்த நாய்க்கு என்ன செய்யுது சலைவேஷன் ஆகுது உடனே அவர் என்ன பண்ணுறாரு அதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெல் சவுண்டு கொடுக்குறாரு பெல் சவுண்டு கொடுத்துட்டு அப்புறம் மட்டன் பீஸ் கொடுக்குறாரு நாய்க்கு சலவேஷன் ஆகுது இது மாதிரி ஒரு கொண்டா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் பண்ணிகிட்டே இருக்கார் பெல் சவுண்டு அதுக்கப்புறம் மட்டன் பீஸ் அப்புறம் சலைவேஷன் நடக்குது அதுமாதிரி ரெண்டாவது நாள் பெல் சவுண்டு மட்டன் பீஸ் சலைவேஷன் நடக்குது இது மாதிரி நடக்குது அப்போ அந்த பெல் சவுண்டும் மட்டன் பீஸும் சேர்த்து கொடுக்கும்போது அந்த டாக்குக்கு சலைவேஷன் ஆகுது அந்த நாக்கில் சலைவாக உருவாகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா அந்த இதை வந்து கொடுத்துரு எதைன்னா அந்த மட்டன் பீஸை நிறுத்திடுறாரு வெறும் பெல் சவுண்டை மட்டும்தான் கொடுக்குறாரு பெல் சவுண்டை கொடுத்த உடனே அந்த நாய் என்ன பண்ணிக்குது என்ன கற்றுக்குது அப்படின்னா லேன் பண்ணிக்குது அப்படின்னா பெல் சவுண்டு முடித்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் நமக்கு மட்டன் பீஸ் வரும்னு நினச்சிக்குச்சு அப்போ பெல் சவுண்டை கொடுத்த உடனே அதுக்கு செலவேஷன் ஆகிடுது அப்போ வித்தவுட் மட்டன் பீஸில் பெல் சவுண்ட்லேயே சலவேஷன் ஆகிடுது அப்போ ஒன் ஸ்டுமிலஸ் இந்த இடத்துல ஒன் ஸ்டுமிலஸுங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் ஸ்டுமிலஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே மட்டன் பீஸு கொடுக்கும்போது தான் அதுக்கு வந்து மட்டன் பீஸை கொடுக்கும்போது தான் சலவேஷன் ஆச்சு அப்போ அந்த ஒன் ஸ்டுமிலஸ் சப்ஸ்டிடியூட்டட் பை அனதர் ஸ்டிமுலஸ் இங்கே அனதர் ஸ்டிமுலஸ்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பெல் சவுண்டை குறிக்குது ஓகேவா அப்போ மட்டன் பீஸ் கொடுத்தா தான் நாய்க்கு சலவேஷன் ஆகணும் அதுதான் ஃபஸ்ட்டு அவர் எக்ஸ்பெரிமெண்டில் கண்டுபிடிச்சிருக்காரு அது கிராஜுவலாக ஒரு ஒரு வாரம் பழக்கப்படுத்துனதுக்கு அப்புறம் அந்த மட்டன் பீஸுக்கு பதிலாக வெறும் பெல் சவுண்டே நாய்க்கு ரெஸ்பான்ஸை கொடுக்குது செலவேஷன் உருவாகிற ரெஸ்பான்ஸை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க இது எதனால் நடக்குதுன்னா இட் இஸ் டெவலப்டு பை லேர்னிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ இது வந்து லேர்னிங் மூலமாக தான் நடக்குது நாய் வந்து கற்றுக்குதுன்னு சொல்கிறாரு லேர்னிங் நாய் வந்து கற்றுக்குது அப்போ ஃபஸ்ட்டு பெல் சவுண்டு அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வச்சு மட்டன் பீஸு அப்புறம் நாய்க்கு சலைவா செக்கிரீட் ஆகுது இதுதான் அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பெல் சவுண்டு மட்டுமே நாய்க்கு சலைவாக உருவாக்கிடுது அப்போ தான் ஒன் ஸ்டுமிலஸ் இஸ் சப்ஸ்டிடியூட்டட் பை அனதர் ஸ்டுமிலஸ்னு சொல்கிறாரு அப்போ பெல் சவுண்டே நாய்க்கு ரெஸ்பான்ஸை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு இது எதனால் நடக்குதுன்னா லேர்னிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது ட்ரையல் அண்ட் ஏரர் பாருங்கள் ட்ரையல் அண்ட் ஏரர் ட்ரையல் அண்ட் ஏரர் லேர்னிங் இதுவும் பார்த்திங்கன்னா இஃப் அனிமல் லேர்ன்ஸ் ஸ்லோலி ஆஃப்டர் செவரல் ட்ரையல் அண்ட் ஏரர் அப்போ அனிமல் வந்து லேர்னிங் வந்து ஸ்லோவாக கற்றுக்குது எப் நிறைய ட்ரையல் அண்ட் ஏரர் மத்தியில் அதை தவறு செய்து தவறு செய்து அனிமல் வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்குது இட் இஸ் கால்டு ட்ரையல் அண்ட் ஏரர் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறான் இது பிஎஃப் ஸ்கின்னர் அப்படிங்கிற ஒரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு இதை பற்றி நம்ம சைக்காலஜியில் டீப்பாக நம்ம பார்ப்போம் அடுத்தது இம்ப்ரிண்டிங் இம்ப்ரிண்டிங் பாருங்கள் இம்ப்ரிண்டிங் இம்ப்ரிண்டிங் அப்படின்னு சொன்னால் அதாவது இட் இஸ் எ லேர்னிங் வித் இன் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது லேர்னிங் அட் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் பர்த் ஒரு யங் ஒன்ஸ் இருக்குது இல்லையா அப்போ ஹேட்ச் ஆன உடனே முட்டையிலேருந்து வெளியில் வந்த உடனே அல்லது பிறந்த உடனே அது மதரை ஃபாலோ பண்ணும் அப்போ அதெல்லாம் அது ஒரு விஷயத்தை கற்றுக்கும் உடனே வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் குழந்த அது பிறந்த உடனே ஹேட்சான உடனே அல்லது மதர் இருந்து வந்த உடனே அது ஒரு விஷயத்தை கற்றுக்குது அதான் இம்ப்ரிண்டிங்னு பெரிய இம்ப்ரிண்டிங்னா அப்படியே காப்பி அடிக்கிறது வேறு ஒன்றும் கிடையாது அப்போ சிங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேஸ் லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் ஒரு முறை பார்த்து கற்றுக்குச்சுன்னா அது லாங் லாஸ்டிங் எஃபெக்ட்னால் ரொம்ப நாளைக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகேவா எக்ஸாம்பிள் கூஸ்லிங் சூன் ஆஃப்டர் ஹேச்சிங் கூஸ்லிங்னா வாத்து இளம் வாத்து குஞ்சு இருக்குது பார்த்திங்களா அப்போ ஹேச்சிங் முடிஞ்ச உடனே பிகின் டு ஃபாலோ இட்ஸ் மதர் அது அம்மாவை ஃபாலோ பண்ணிகிட்டே போய்ட்டுருக்கோம் அவங்க அம்மா என்ன வேலை செய்தோ பெரிய வாத்து என்ன வேலை செய்தோ அதே அந்த சின்ன வாத்து அந்த வேலையெல்லாம் செய்யும் கூஸ்லிங் சூன் ஆஃப்டர் ஹேச்சிங் பிறந்த உடனே முட்டையிலேருந்து வெளியே வந்த உடனே மதரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுது ஓகேவா தி த எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் இம்ப்ரிண்டிங் இம்ப்ரிண்டிங் சம்மந்தமாக எக்ஸ்பிரமெண்ட் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்பாங்க கோனார்ட் லோரன்ஸ் கோனாட் லோரன்ஸ் அப்படிங்கிறவர் அடுத்த ரீசனிங்னு இன்னொரு பிஹேவியர் இருக்குது பாருங்கள் ரீசனிங் இந்த ரீசனிங் பிஹேவியர் என்ன அப்படின்னா டூல் யூஸிங் பிஹேவியர் எக்ஸ்பெரிமெண்ட்டு இதை சொன்னது யாருன்னா கோலர்னு ஒருத்தர் கோலர் டூல் யூஸிங்னா ஏதாச்சும் ஒரு ஒரு பொருளை யூஸ் பண்ணுறது ஒரு டூல்ஸ்னு சொல்கிறல ஒரு கருவியை யூஸ் பண்ணுறது அனிமல் யூஸ் பண்ணும் அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது யாருன்னா கோலர் இதுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிஆர்பிளில் பல முறை கேட்டிருக்காங்க கோலரு அப்போ வந்து இது யார் சிம்பான்சி தான் அது மாதிரி பண்ணுச்சு சிம்பான்சி பனானாவை எடுக்கிறது அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு கோலர் வந்து சிம்பான்சியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் அது கூட கேட்டுருக்குறாங்க கோலர் என்ன அனிமலை பயன்படுத்தினார் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சிம்பான்சி அதேமாதிரி மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல பாவலோ எந்த அனிமலை பயன்படுத்தினார் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எதை டாகை பயன்படுத்துனார் அப்போ இது மாதிரி கேட்பாங்க அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 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 பெரிய ஹால் அந்த ஹாலில் ஒரு பெரிய ஸ்டூலில் பனானா வச்சுர்றாரு வேற ஒன்றும் கிடையாது அந்த பனானா குரங்குக்கு எட்டாத மாதிரி வச்சிடுறாரு பெரிய ஸ்டூலில் பனானா வச்சுர்றாரு அந்த உடனே ஸ்டிக்கு ஒன்று நீளமாக ஸ்டிக்கு ஒன்று வச்சுர்றாரு அந்த ரூம்லேயே ஸ்டிக்கு ஒன்று நீளமாக ஸ்டிக்கு ஒன்று வச்சுர்றாரு உடனே இந்த சிம்பான்ஸ் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அந்த பனானாவை எப்படி கேட்ச் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணுது ஐடியா பண்ண உடனே இந்த ஸ்டிக்கை எடுத்து இந்த ஸ்டிக்கை எடுத்து அந்த ஸ்டூலில் இருக்கக்கூடிய பனானாவை தள்ளி எடுத்துடுது அப்போ அந்த டூலை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இதுக்கு வருது அந்த சிம்பான்சிக்கு வருது அதாவது சிம்பான்சி யூஸ்டு ஸ்டிக் ஆர் டூல் ஃபார் கேச்சிங் பனானா அந்த பனானாவை எடுக்கிறதுக்கு அது வந்து ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க அதுதான் ரீசனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறது இது ஒரு வகையான பிஹேவியர்னு சொல்கிறோம் அடுத்தது வேரிய வேரியபிள் பிஹேவியர் எக்னா நம்ம ஒரு பிஹேவியர் சொன்னோம் பார்த்தீங்களா ஸ்டீரியோ டைப்படு பிஹேவியர்னு சொல்கிறோம்ல சேம் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஹோல் லைஃப்பில் இருந்துச்சுன்னா ஸ்டீரியோ டைப்டு பிஹேவியர் வேரியபிள் பிஹேவியர் மீன்ஸ் என்னென்னா பிஹேவியர் பேட்டர்ன் ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே போகும் வென் ஏ பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் ஸ்டுமிலஸ் ப்ரொடியூசஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ஒரே ஸ்டுமிலஸுக்கு வெவ்வேறு மாதிரி அனிமல் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஓகேவா அப்போ ஒரே தூண்டலுக்கு விலங்கினங்கள் வந்து வெவ்வேறு மாதிரி செயல்புரியும் அப்போ அது மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வேரியபுள் பிஹேவியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ லைஃப்பில் டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டும் ரெஸ்பான்ஸ் வந்து அனிமல் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்போ ஸ்டிமுலஸ் சேம் கைண்ட் ஆஃப் ஸ்டிமுலஸ்ஸு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸு அப்போ இட் எக்ஸ்பிட் ஹையர் ஆர்கானிசம் இது எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் ஹையர் ஆர்கானிசத்தில் இது நடக்குது எக்ஸ்பிட் ஹையர் ஆர்கானிசம் அப்போ அந்த ஸ்டீரோட் டைப்ப்டு பிஹேவியரில் எங்கே நடந்துச்சு லோயர் ஆர்கானிஸில் நடந்துச்சு இப்போ வேரியல் பிஹேவியர் எங்கே நடக்குது ஹையர் ஆர்கானிஸில் நடக்குது இது தெரிஞ்சுக்கோங்க முக்கியமான இது அப்போ ஹையர் ஆர்க ஆர்கானிஸில் நடக்கிறதுக்கு வேரியபுள் பிஹேவியரு லோயர் ஆர்கானைஸ்தில் நடக்கிறது ஸ்டீரியோ டைப்புடு பிஹேவியர் ஸ்டீரியோ ஸ்டீரியோ டைப்புடு பிஹேவியர் அதுதான் அதில் தான் இத்தனை டைப் நம்ம பார்த்தோம் இது வரலையும் ஸ்டீரியோ டைப்புடு பிஹேவியர் லோயர் ஆர்கானிசம் எக்ஸாம்பிள் லோயர் ஆர்கானிசம் லோயர் ஆர்கானிசம் சரி இதுலேயும் அதே தான் வருது அப்போ வேரியபிள் பிஹேவியரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹேபிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்புறம் கண்டிஷ்னல் ரிஃப்ளெக்சஸ் கண்டிஷ்னல் ரெஃப்ளக்ஷஸ் அதுக்கப்புறம் ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் அண்டு இம்ப்ரிண்டிங் ரீசனிங் அதில் படித்தோம்ல அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேரியபிள் பிஹேவியர்லேயும் வருது இதுவரையும் பார்த்துங்க மீதி வந்து அடுத்த ஆன்லைன் கிளாஸில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்